சோளம் அப்படின்னோடனே நிறைய பேருக்கு வந்து டக்குன்னு மனசில் வர்றது என்னென்னா மக்காச்சோளம் தான் நம்ம வந்து திரைப்படங்கள்லேயும் சரி நம்ம வெளியில் சிற்றுண்டிகள் சாப்பிட போகிற இடத்துலையும் சரி எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்கறது மக்காச்சோளத்தை தான் மக்காச்சோளங்கிறது புதிதாக வந்த ஒரு வீரிய ஒட்டு ரக சோளம்தான் அது வந்து ஒரு பெரிய பயன் தரும்னு சொல்ல முடியாது அது ஒரு சுவையான ஒரு தானியம் தான் ஒரு சில சத்துக்களை கொண்ட தானியம் தான் ஆனால் உண்மையிலேயே ரொம்ப நாள் காலமாக பல நெடுங்காலமாக நம்மோடு இருந்து வந்த சோழம் வந்து சோளம்னு சொல்லக்கூடிய சிறு தான் அந்த காலத்தில் வந்து அந்த சிறு வந்து நம்மளுடைய தினசரி உணவாகவே இருந்ததுன்னு சொல்லலாம் ஆனால் இன்றைக்கு அந்த சோளம் முழுசாக மறைந்து போய்விட்டது இன்றைக்கு அந்த மக்காச்சோளம்ங்கிற அந்த மக்காச்சோளம் தான் பெரிதும் பயன்படுத்தி வருது அந்த வெண் சோளம்னு சொல்லக்கூடிய சிறு சோளம் வந்து இன்றைக்கும் கிராமப்புறங்களில் அது வெறுமன மாட்டு தீவனங்களாக இல்லை கால்நடைக்கு தீவனங்களாகத்தான் அதை கொடுக்குறாங்க ஆனால் அந்த வெண் சோளம் நம்மளுடைய உடலுக்கு குறிப்பாக குழந்தைகளுடைய உடலுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த புரத உணவுன்னு சொல்லலாம் இன்றைக்கு பல குழந்தைகளுக்கு சிறு சிறுவயதில் அதிகமாக சளி பிடிக்கிறது இருமல் வர்றது தும்மல் வர்றது ஒத்துக்கொள்ளாத எனக்கு நிலக்கடலை சாப்பிட்டா ஒத்துக்காது அந்த மாதிரி ஒத்துக்கொள்ளாத பல ஒவ்வாமை நோய்களுக்கும் சரி மிக முக்கியமான பிரச்சனை வந்து புரத உணவு குறைவு தான் குறிப்பாக ரொம்ப நோஞ்சானாக இருக்க குழந்தைங்க ஒரு மழையில் போயிட்டு வந்தாலோ இல்லை லேசாக வெளியே வந்து காற்று குளிர்ந்தாலோ அந்த நேரத்தில் அவர்கள் வந்து எங்கேயாவது வெளித்தண்ணீரை குடித்தா உடனே அவங்களுக்கு வந்து இந்த சளி பிடிக்கிற தன்மை வர்றதுக்கு காரணம் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய உடலின் நம்மளுடைய இயற்கையாகவே நமக்கு கொடுத்துருக்கிற நோய் எதிர்பாற்றல் குறைவு தான் அந்த நோய் எதிர்பாற்றல் குறைவை சீர் செய்யணுன்னா நமக்கு அன்றாடம் குழந்தைகளுக்கு புரத உணவு நல்லா கொடுக்கணும் அந்த புரத உணவுகளில் புரத சத்தை மிக நல்ல அளவில் அதாவது ப்ரோட்டீன் எஃபிஷியன்சி ரேஷியோன்னு சொல்லுவாங்க நம்ம புரதம் சாப்பிட்டா கூட அந்த புரதம் முழுமையாக உட்கிரகி உட்கிரகிக்கப்பட்டு அதனுடைய தன்மை முழுசாக உடலில் சேர்கிறது சில தான் கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய ஒரு தானியம் வந்து சோளம்தான் இந்த சோளத்தை வந்து நம்ம நேரடியாக சோள மாவாக நல்ல சோளத்தை வந்து அந்த தானியத்தை மாவாக்கி வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு வகையில் சாப்பிட்லாம் சோள மாவில் வந்து உளுந்து மாவு சேர்த்து தோசையாக சுட்டு சாப்பிட்லாம் இது ஒரு நாங்கள் வந்து முதல் முதல்ல இந்த சிறுதானியங்களை நிறைய அறிமுகப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தோம் அப்போ அந்த நிகழ்ச்சியில் வந்து நிறைய சிறுதானியங்களில் செய்த தோசைகள்லாம் செஞ்சு கொடுக்கலாம் அப்போ நிறைய பேருக்கு அதை அறிமுகப்படுத்தலான்னு ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாடி அந்த முயற்சி எடுத்தப்ப எங்களுக்குள்ளே ஒரு சின்ன பயம் இருந்தது குழந்தைகள் வந்து புதிதாக இந்த சிறுதானியங்கள் சாப்பிட்றாங்களே அவங்களுக்கு வந்து இதை ஏற்றுக்கொள்வாங்களா அப்படின்னு ஒரு பயம் இருந்து அவர்களுக்கு என்ன நார்மலாக நம்ம சாப்பிடக்கூடிய நெல் அரிசியில் தோசை சுட்டு கொடுக்கலான்னு அதுக்கு ஒரு மாவு வச்சுருந்தோம் ஆனால் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா அன்றைக்கு அங்கே வந்து நிகழ்ச்சிக்கு வந்திருந்த குழந்தைகள் எல்லாம் எனக்கு சோள தோசை தான் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லா குழந்தைகளும் விருப்பப்பட்டு சாப்பிட்டாங்க என்னன்னு பார்த்தோன்னா சோள தோசை இயல்பாகவே மொறு மொறுன்னு வரக்கூடிய தன்மை உண்டு குழந்தைகளுக்கு பொதுவாக வந்து ரோஸ்ட்டு மாதிரி இருக்கணும் நல்லா ரொம்ப மெத்துன்னு இருக்கிறத விட மொறுன்னு இருக்கக்கூடிய தோசை மேலே ஒரு பிரியம் இருந்தது அந்த விஷயத்தை அன்றைக்கு தான் நாங்கள் முதல் முதல்ல பார்த்தோம் சோள தோசை வந்து அவ்வளோ இயல்பாக எண்ணெய் சேர்க்காமலே நல்லா முறுமுறுன்னு வரக்கூடிய தன்மை இருக்கிறத எனக்கு தெரிஞ்சோம் அப்போது அந்த குழந்தைங்க விரும்பி அந்த சோள தோசையை சாப்பிட்னாங்க அதே மாதிரி நம்மளும் வீட்டில் வந்து நம்ம தினம் ஒரு நெல்லரிசி இட்லியோ சோ இது தோசையோ செய்யாமல் அவர்களுக்கு வாரத்துக்கு ரெண்டு நாட்கள் சோளம் சேர்ந்த தோசையை சோளமாவையும் உளுந்த மாவையும் சேர்த்து அந்த தோசையாக வார்த்து அதை வந்து தோசையை சுட்டு கொடுத்தோன்னா நல்ல ஒரு முறுமொருன்னு த சுவையும் இருக்கும் அதே சமயத்தில் குழந்தைகளுக்கு அடிப்படையாக தேவையாக இருக்கக்கூடிய அந்த தன்மையும் அதில் கிடைக்கும் இது தவிர சோளத்தை வந்து இன்னொரு வகையில் செய்கிறது பணியாரம் மாதிரி செய்து கொடுக்கலாம் சோழ பணியாரங்கிறது வந்து கொஞ்சம் புளிக்க வைத்து அந்த சோளம் அரிசி மாவு உளுந்து மாவு சேர்த்து கொஞ்சம் புளிக்க வைத்து அதில் நிறைய நம்ம கொஞ்சம் சின்ன வெங்காயம்லாம் போட்டு பணியாரமாக எடுத்து கொடுத்தோன்னா மாலை நேரத்தில் பள்ளியிலிருந்து திரும்பி வரக்கூடிய குழந்தைகள் பொதுவாக நல்ல பசியோடு வரும் ஏன்னா பள்ளியில் மதிய நேரத்தில் சரியாக சாப்பிட்ருக்காது மாலை நேரத்தில் வீட்டுக்கு உடனே கொஞ்சம் நல்ல உணவுகள் சாப்பிடணும்னு நினச்சி வரும்போது ஒரு வாரத்துக்கு ஒரு நாளோ ரெண்டு நாளோ நம்ம சோழ படிகாரம் செய்து கொடுக்கலாம் அதுவும் அந்த சோழ மாவினுடைய தன்மையை நிறையா அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும் இது தவிர நம்ம நிறைய சத்து மாவுகள்லாம் நம்ம வீடுகளில் இப்போ நிறைய செய்கிறோம் வீட்லேயே வந்து குழந்தைகளுக்கு மாலை நேரத்துலேயோ காலை நேரத்துலேயோ ஒரு கப்பில் நம்ம ஏதாவது சத்து மாவு கஞ்சி மாதிரி செய்கிறோம் அப்போவும் வந்து இந்த சிறு சோளத்தினுடைய மாவை வந்து நம்ம சோழ மாவாக நம்ம அதில் கலந்து செய்தோன்னா அந்த சோளத்தினுடைய தன்மையும் சத்து மாவு கஞ்சி மூலமாக கிடைக்கும் மக்காச்சோளம் நல்லது தானே ஏன் நம்ம சிறு தான் சாப்பிடணும்னு நிறைய பேர் கேட்பாங்க நிறைய இன்றைக்கு இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மால் எல்லாம் முன்னாடி வந்து நிறைய மக்காச்சோளத்தை வேக வைத்து கொடுக்குறாங்களே அது நல்லது தானே ப்ரோட்டீன் நிறைய கிடைக்குமே இன்னும் பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயாளிகள் சாயந்திர நேரத்தில் வீட்டுக்கு வந்தவுடனே சாப்பிட்றதுக்கு இரவில் ரொம்ப பசித்து நிறைய சாப்பிடக்கூடாதுன்னா இப்போ மக்காச்சோளத்தை சாப்பிட்றாங்க மக்காச்சோளத்தை பற்றி ஒரு சின்ன மாற்று கருத்து இருக்குது ஏன்னா நிறைய மக்காச்சோளங்கள் வந்து வெளிநாட்டில் இருந்தெல்லாம் இன்றைக்கு வருகிறது இந்தியாவுக்குள்ளே வர்றது அது வந்து ரொம்ப வீரிய ஒட்டு ரகமாக ஏன்னா வெளிநாடுகளில் சில நேரத்தில் மரபணு மாற்றப்பட்ட ரகங்களும் இருக்குது அது முழுமையாக நம்ம நாட்டில் இன்றைக்கு வரைக்கும் சட்டபூர்வமாக மரமழு மாற்றப்பட்ட உணவுப் பயிர்கள் வரக்கூடாதுன்னு தான் இருக்குது ஆனால் இது மாதிரி உணவு தீவனங்களாக தீவனங்களாக வரக்கூடிய மக்காச்சோளத்தில் அப்படி கலந்து வந்துடுமோ அப்படிங்கிற அச்சம் எங்களை போன்றவங்களுக்கு இருக்குது அதனால் முடிந்த வரைக்கும் அது மாதிரியான இருந்து வரக்கூடிய அந்த சோளத்துலேருந்து வந்து நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு பதிலாக நம் உள்ளூரில் விளையக்கூடிய இந்த வெண் சோளத்தை அதிகமாக நம்ம உணவில் சேர்க்க ஆரம்பிக்கணும் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா இந்த சோள உணவுகளில் ஒரே ஒரு விஷயத்தில் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் சித்த மருத்துவ அடிப்படையில் பார்த்திங்கன்னா கரப்பான் பண்டங்கள்னு சொல்லுவாங்க சில குழந்தைகளுக்கு தோலில் நிறைய அரிப்பு அப்புறம் வந்து ஒரு மாதிரி கரப்பான்னு சொல்லலாம் எக்ஸிமான்னு சொல்லக்கூடியது கருமை நிறம் திட்டு திட்டாக இருக்கிறது அலர்ஜி தன்மை இருக்கக்கூடிய ரொம்ப ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ஸ்கின் அப்படிம்பாங்க தடிப்பு தடிப்பாக வர்றது பட படபடையாக வர்றது அந்த மாதிரி இருக்க குழந்தைகளுக்கு பொதுவாக சோளம் அதிகம் கொடுக்கக்கூடாது ஆனால் சோளம் இயல்புலேயே நிறைய புரதம் இருக்கிறதுனால நிறைய அமினோசைட்ஸ் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால அது அரிப்பை ஒரு வேடையை அதிகரிக்கலாம்ங்கிறது ஒரு கருத்து இருக்குது அதனால் பொதுவாக ரொம்ப தோலில் பட ரொம்ப ஏதாவது தோல் நோய்கள் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மட்டும் நம்ம சோளத்தை வந்து தவிர்க்கலாம் மற்ற வகையில் நம்ம தினசரி சாப்பிடக்கூடிய சிறுதானியங்களில் குறிப்பாக குழந்தைகளுக்கு மிக நல்ல பயன் தரக்கூடியது வெண் சோளங்கிற சிறு சோளம்